நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 30 திங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நச்சீதியிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 18-22 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதியின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதியுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்துதரான அந்திரேயாவினுடைய திருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நாளிலே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்செய்தியிலே இரண்டு விதமான மனிதர்களை நான் அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். அப்படி அழைக்கிற அந்த நிகழ்விலே ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு என்னுடைய மனதை தொட்டது, இயேசு கண்டார் என்று சொல்லி. அவர்கள் செய்கிற வேலையை, அவர்கள் இருக்கிற நிலையை, அவர்களுடைய குடும்பத்தின் பின்னணியை அவர் காண்கிறார், கண்டார். அவர்கள் இருக்கிற நிலையில் இயேசு அழைக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பும் கூட இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறோமா? நாம் அடுத்தவர் கண்டுகொள்வதற்கு நாம் அவரிடத்தில் அழைத்து சென்றிருக்கிறோமோ என்பதுதான் சிந்தனையாக இருக்கிறது. இன்றைக்கு திருத்துதரான அந்திரேயாவினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இயேசுனுடைய முதல் சீடரான இவர் பெத்சாயிதாவிலே பிறக்கிறார். இவர் பேதுருவினுடைய சகோதராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை மிக துணிவாக அறிவித்து வந்த இவர் நீரோ அரசனின் ஆட்சி காலத்திலே ஓ வடிவில் வைத்து அறைந்து கொள்ளப்படுகிறார். இவர் கொல்லப்படும் முன் 2 நாட்கள் தொடர்ந்து நச்செய்தி அறிவித்து வந்தார். இறுதி வரை அந்த நச்செய்தி அறிவித்து வந்தார். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்க பலரை இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறார். ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்திரேயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இயேசுவை கண்டுகொள்வதற்கு, இயேசுவினிடத்திலே மக்களை கூட்டி வருவதற்கு ஒரு துணை கருவியாக இருந்தார். மத்தேயு நச்சில பார்க்கிறோம், இயேசு அவரு மீன் பிடித்து கொண்டிருந்ததாகவும் இயேசு அழைத்ததாகவும் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு காண்கிறார். யோவான் நச்செய்தியாளர் இந்த அந்திரேயாவை எப்படி பதிவு செய்கிறார் என்று சொன்னால், திருமுழுக்கு யோவானுடைய ஒரு சீடராக அவர் பதிவு செய்கிறார். காரணம், யோவான் நச்செய்தி முதல் அதிகாரம் 38-39 பார்க்குறோம், அந்த இயேசுவை அடையாளம் காட்டுகிற ஒரு மனிதராக திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். ஆக இயேசுவுக்கு கண்டுகொள்வதற்கு திருமுழுக்கு யோவான் உதவி செய்கிறார். இன்றைக்கு இந்த மையப்பொருளை பார்க்குற பொழுது நாம் இயேசுவை அடையாளம் கண்டிருக்கிறோமா? அடுத்தவர் கண்டுகொள்வதற்கு நாம் அழைத்து வருகிறோமா? ஏன்னா இந்த அந்திரேயனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சகோதரனுக்கு வந்து இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவதாக யாருக்கு அறிமுகப்படுத்துகிறார், அந்த சமவெளியில் இருந்த அந்த சிறுவன், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருந்த சிறுவனை யார் இயேசுவின் இடத்துல கூட்டி வருகிறார் என்று சொன்னால், அந்த அப்பம் பழுகுவதற்குரிய ஒரு துணை கருவியாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் அந்திரேயா. மூன்றாவதாக நம்ம வாசிச்சா தெரியும், பிலிப் உட்காந்துக்கிறாரு. சம் கிரீக்ஸ் அவங்க வராங்க பிலிப்ட வந்து, கிரேக்கர்கள் வந்து கேட்குறாங்க இயேசுவிட அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழா என்று கேட்கிறார்கள். நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த பிலிப் என்ன செய்கிறாருன்னு அந்திரேயாட்ட போய் சொல்கிறப்போ அந்திரேயா அவர்களை கூட்டி கொண்டு வருகிறார். இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு கிரேக்கர்களுக்கு அந்திரேயா உதவி. ஆக தன்னுடைய வாழ்க்கை முழுதுமே தான் கண்டுகொண்ட இயேசுவை, யாரால் தான் கண்டுகொள்ளப்பட்டவனே அந்த இயேசுவை இவர் கண்டுகொள்வதற்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு இந்த அந்திரேயாவினுடைய விழாவிலே திருத்துதர்களாக
இயேசுவுடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழ அழைக்கப்பட்ட திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமாக நாம் ஒவ்வொருவருமே இயேசுவை முதலில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த கண்டுகொள்ளுகிற இயேசுவுக்கு மற்றவர்களை அழைத்து வந்து இதுதான் உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி காண்பிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கைகள், விசுவாச வாழ்க்கை, சொல், செயல் அனைத்தும் ஒரு எடுத்துக்காட்டாய் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும். எனவே இந்த திருவருகை காலத்தில் முதல் நாளில் இருக்கிற நாம் இந்த அந்திரேயாவின் இடத்துலேருந்து கற்றுக்கொள்வோம், இயேசுவை கண்டுகொள்வோம், இயேசுவை அடுத்தவருக்கு அடையாளம் காண்பிப்போம். ஜெபிக்கலாமா? எல்லாம் உள்ள இறைவா, திருத்துதர் அந்திரேயாவினுடைய இந்த ஆழ்ந்த விசுவாசத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரை போல எங்களுக்கும் ஆழ்ந்த விசுவாசத்தை தார். ஒவ்வொரு நாளும் திருவரு சாண்டங்களிலே நற்கண்ணையிலே இறை வார்த்தையிலே உம்மை கண்டுகொள்ளவும், கண்டுகொண்ட அந்த அனுபவத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள அடுத்தவரும் உம்மை கண்டுகொள்வதற்கு வழி செய்யக்கூடிய நல்ல கருவிகளாக நாங்கள் மாறவும் கிருபை புரியும். எங்கள் எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் நற்செய்தியின் மீது ஆர்வத்தை தார். தொடர்ந்து இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட கிருபை புரியும். எங்கள் ஜபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.